வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து ஆன்மீக சம்மந்தமான தகவல் வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனல் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெத்தலை அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த வெத்தலையில் ஒரு எண்ணெயை தடவி நம்மளுடைய ஆண்குறியில் இரவு நேரங்களில் அதை சுற்றிக்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது நம்ம உறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு விருப்பத்தன்மை கொடுத்து நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபடுவதற்கும் குறியில் இருக்கிற நரம்புகளுக்கு வந்து நல்ல ஒரு எழுச்சியை உண்டாக்குதல் நல்ல ஒரு உணர்வை தூண்டுதலுக்கும் இந்த வெத்தலையில் நான் சொல்கிற எண்ணெயை மட்டும் நீங்கள் தடவினால் போதும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கெட்டிட்டு படுத்தீங்கனால் போதும். இப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு செஞ்சாலே உங்களுக்கு படிப்படியாக ஆண்மை உயரும், நல்ல ஒரு மாற்றத்தை தெரியும், நல்ல ஒரு இன்பத்தை தரும். உங்களுடைய மனைவி கிட்ட வந்து நீங்கள் வந்து நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபடலாம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு இது. நிறையா பேர் வந்து சொல்லி நிறையா பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்துங்க. அந்த வெத்தலையில் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எண்ணெய் வந்து இது எப்படி ரெடி பண்ணுது அப்படின்னா, கருஞ்சீரகம், கருஞ்சீரகத்தை நல்லா இடித்து ஒரு கல்லூரலில் போட்டோ அம்மியில் போட்டோ மிக்சியில் போட்டோ நல்லா இடித்து பவுடர் பண்ணிங்க. பவுடர் பண்ணிக்கிட்டு சுத்தமான ஆலிவ் ஆயில் எண்ணெய், ஆலிவ் ஆயில் எண்ணெய் சுத்தமான எண்ணெய் எடுத்துங்க. இப்போ வந்து காக்கில் கரிஞ்சீரகம் எடுத்துக்கிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதில் என்ன செய்யணும் அப்படின்னா 500 மில்லி கூட 1/2 லிட்டர் எண்ணெய் கூட ஆலிவ் ஆயில் எண்ணெய் பயன்படுத்தலாம். இப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் ஆலிவ் ஆயில் எண்ணெய் இருக்குது அப்படின்னா ஒரு 100 கிராமில் வந்து கரிஞ்சீரகம் எடுத்து பவுடர் பண்ணி அதை நன்றாக கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை வந்து அந்த சீரகம் கரிஞ்சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு அந்த கறி சீரகத்தோட அந்த எண்ணெயுமே வந்து அதில் போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இரவு நேரத்தில் ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வெத்தலை எடுத்துக்கணும். இந்த எண்ணெயை வந்து இந்த வெத்தலையில் இப்படியே நீங்கள் வந்து தடவிங்க நல்லா. இந்த வெத்தலைக்கும் இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெய் இந்த கரிஞ்சீரகம் சேர்ந்து இது வந்து தடவி நம்மளுடைய ஆண் உறுப்பில் நம்ம வந்து சுற்றிக்கிட்டு நம்ம கெட்டிக்கிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு எழுச்சியை வந்து உண்டு பண்ணுது. இதில் இருக்கிற இந்த வெத்தலையில் ஒரு சக்திகள் இருக்குது சரிங்களா. இந்த வெத்தலையிலும் இந்த எண்ணெயில் இப்படி தடவிக்கிட்டு உங்களுடைய ஆண்குறியில் நீங்கள் வந்து இப்படி வந்து கெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டெமோவை காய்க்கிறேன். இதுதான் வந்து ஆண்குறி, உங்களுடைய ஆண்குறி அப்படின்னா இப்போ இப்படி நீங்கள் இதை மாதிரி கெட்டிக்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தாலே போதும். நீங்கள் படுக்கையில் அங்கிட்டு பிறலையில் அது அதுவாக வந்து ரிமூவ் ஆயிரும் சரிங்களா. கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆயிரும். அப்படி ரிமூவ் ஆகலைன்னா காலையில் எடுத்துகிட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து சுடுதண்ணி வச்சு அலசிட்டு நீங்கள் குளிச்சிடலாம். இப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தலாதே போதும் நண்பர்களே. உங்களுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு விருப்பத்தன்மை நல்ல ஒரு எழுச்சி உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.